السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه. قال النبي صلى الله عليه وسلم: من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه، ومن أخذها يريد إتلافها أتلفه الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت அம்மா தோஃபீகி இல்லா பில்லா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருடக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறம்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 282வது திருவசனத்தில் சொல்வான்: யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா தாயத்தும் பிதைனின் இலா அஜலின் முசம்மா. யாருக்காவது நீங்கள் குறிப்பிட்ட கால தவணைக்காக கடன் கொடுத்தால், சத்துபூஹு, அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடன் கொடுப்பதற்குண்டான ஒரு சரியான வரையறையை, நடைமுறையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: சதக்காவை விட பன்மடங்கு லாபம் தரக்கூடியது, நன்மையை பெற்றுத் தரக்கூடியது கடன் கொடுப்பது. ஒருவருக்கு 10,000 ரூபாய் இலவசமாக கொடுக்கறதை விட 10,000 ரூபாய் கடனாக கொடுப்பது நன்மை அதிகம் தரக்கூடியது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி? 10,000 ரூபாய் சும்மா கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு நஷ்டம், முடிஞ்சு போச்சு அதோட. ஆனா கடனா கொடுத்தா அந்த 10,000 ரூபாய் திரும்பி வந்துடும், திரும்ப நம்மள்கிட்ட வந்துடும். அப்ப சதக்கா செய்வது தானே, தர்மம் செய்வது தானே சிறந்ததா இருக்கணும். எப்படி கடன் கொடுப்பது சிறந்ததாக இருக்க முடியும் என்றால், நபிகள்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான காரணத்தையும் சொன்னார்கள். அது அவனுடைய மானத்தை, மரியாதையை பாதுகாக்கிறது என்று. ஒருத்தருக்கு இலவசமா கொடுக்கும் போது அதை பெறுகிற போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தமும், அதே சமயம் ஒருவருக்கு கடனாக கொடுக்கிற போது அவருக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையும், நான் ஒண்ணு சும்மா பிச்சை எடுக்கல, நான் கடனை வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுக்க போறேன் என்கிற நடைமுறை. அதனால்தான் மார்க்கம் கடன் கொடுப்பதற்கு அவ்வளவு வலியுறுத்தல்கள் இருந்தது. ஆனால் வாங்கிறத பொறுத்தவரை அதிகப்படியான தடைகளை மார்க்கம் நமக்கு தெரிவிக்கிறது. அவ்வளவு சீக்கிரத்துல கடன் வாங்க முயற்சிக்க கூடாது. மிக சிரமமான, மிக கஷ்டமான நேரத்தில் கடன் வாங்கலாம், கடன் பெற்றுக்கொள்ளலாம்.
அதை சரியான தவணைகளில், எந்த தவணையில சொல்றோமோ அந்த தவணைகளில் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் மரியாதை. ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரை கடன் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை பைத்தியக்காரனா பாக்குது இந்த சமுதாயம். இஎம்ஐயே இல்லாத ஆள நீங்க வாழ தெரியாத மனுஷனா இருக்கிறீங்களே, சொந்த வீடு இருக்கா? இல்ல. ஏன் சொந்த வீடு இல்லாம இருக்கீங்க? வாங்க வேண்டியது தானே? இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல. அதான் தர்றதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்கானே, அவன் தர்றங்கிறான், இவன் தர்றங்கிறான், எவன்ட்டியாவது வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டினா போச்சு. வாங்காம இருக்கிறவனை கூட இந்த சமுதாயம் நல்லவனா பார்க்க தயாரா இல்ல, கெட்டவனா பாக்குது, வாழ தெரியாதவனா பாக்குது, விஷயம் இல்லாதவனா பாக்குது. கார் இருக்கா? இல்ல. ஏன்? வசதி இல்ல. அதுக்கு என்ன வசதி? 10,000 ரூபாய் கொடுத்த புது கார் தர்றானே, அப்புறம் மீதி காசுலாம் யார் கட்டுவா? அது இஎம்ஐல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். எல்லாமே கடனாக. எதுக்கு கடன்? அவசிய தேவைக்கு கடன் என்பது தாண்டி அழகிய வாழ்க்கைக்கு கடன் மாறி போச்சு. எல்லாத்தையும் மாறி நானும் வாழணும், எனக்கு அதுக்குண்டான சக்தி இருக்குதா, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு யோசிச்சு பார்க்க யாரும் தயாரும் இல்லை. எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா, அவன் மட்டும் அவ்வளோ கோடி செலவழிச்சு, அவ்வளோ லட்சத்தை செலவழிச்சு கல்யாணம் பண்ணானே, நான் என் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் அது மாதிரியாவது கல்யாணம் பண்ண வேணாமா? சரி, கல்யாணம் பண்றதுக்கு உண்டான தகுதி இருக்கா? இல்லை. பின்ன எப்படி பண்ணுவேன்? கடனை உடனே வாங்கியாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கணும். அவசிய தேவைகளை தாண்டி அனாவசியமான தேவைகளுக்கு உண்டான கடன்கள் அதிகரித்து போயிடுச்சு. அப்படி ஒரு சூழல் வருகிற போது அந்த கடன் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம், பல தடவை கடன் கொடுப்பது சிறந்தது அதெல்லாம் பேசியிருக்கோம், அதை தாண்டி இந்த கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். கடன் பெற்றார் நெஞ்சு போல அப்படிம்பாங்க அந்த காலத்துல. கடன் வாங்கிட்டா மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா, எப்படா இதை கொடுத்து முடிப்போம் அப்படின்னு திண்டாடுவாங்களாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, எவன் கடன் கொடுக்குறானோ அவன் தான் திண்டாடணும். ஐயோ ஐயோ, இவட்ட கொடுத்துட்டமே, எப்போ நமக்கு திரும்பி வருமோ தெரியலையே, வருஷக்கணக்கில் ஆச்சே, இன்னும் தராமையே இருக்கிறானே அப்படின்னு அப்படியே மாறி கடன் கொடுத்தார் நெஞ்சு போல. கடன் பெற்றவன் சந்தோஷமா இருக்கிறான், கடன் கொடுத்தவன் கவலைப்படுறான், கஷ்டப்படுறான். இப்ப கடன் கொடுத்து கை நீட்டி வாங்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாசம் இல்லாம அதை பத்தி யோசிக்காம தைரியமாக கொடுத்த தவணைகள் தாண்டி போய் பல தவணைகளாகி மாசத்துக்கு தர்றேன்னு சொன்னது வருஷ கணக்குல போய் வருஷத்தை தாண்டி போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒருத்தன் வாழ்றானே, இது இதுக்கு பேர் என்ன வாழ்க்கை? சமீபத்தில் நேத்து முந்தானால் வந்த ஒரு செய்தி, கடனை ஈஸியா வாங்கிட்டு கட்டாம இருக்கும் போது அது வாங்கினவனை வேணா சந்தோஷப்படுத்துது, ஆனா கொடுத்தவனை எந்த அளவுக்கு அது காயப்படுத்துது என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு வயதான தம்பதிகள், ரொம்ப வயசாகி போன கணவன் மனைவி, தான் கொடுத்த கடன் திரும்ப வரல, வந்திருந்தா நல்லா வாழ்ந்திருப்பாங்க, கொடுத்த கடனை கேட்டு கேட்டு திரும்ப வராம வாழ்க்கைக்கு வழி தெரியாம தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. கடன் கொடுத்தவன் செத்து போயிட்டான், வாங்கினவன் ஜெகஜோதியா வாழ்றான், 4 வீட்டுக்கு சொந்தக்காரனா வந்து வாழ்றான். அவன் நல்ல உயர் ரகமான கார்ல போறான். அடிக்கடி சொல்றது இல்லை, கடன் கொடுத்தவன் தான் சைக்கிள்ல போவான், கடன் வாங்கினவன் பிஎம்டபிள்யூல தான் போவான். அவனுக்கு வாங்கினதை பத்தி உண்டான அந்த கூச்சலாச்சமே சுத்தமா இருக்காது. இதுல வேற நாம பேசுவோம், என்ன கடன் கொடுத்துட்டா பெரியாளா? வாய்க்கு வந்தபடிலாம் அவர் பேசுறாரு, என்ன கொடுத்த நேரத்துக்கு கொடுக்கணும்ல, இல்லைன்னா பேசத்தான் செய்வாரு. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியிருந்தாங்க. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காணலி ரஜுலின் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் சில கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தை கடனா வாங்கியிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக அல்ல, பிறருக்காக, ரசூலுல்லாஹுடைய வழமை அது. யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இங்க கடன் அடைச்சிக்குவாங்க. இப்படி ஒரு வழமை ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்தது, அது இன்னும் திருப்பி கொடுக்கல. அப்ப அவன் வந்துட்டான், அந்த யூதன் வந்துட்டான் ரசூலுல்லாஹ்ட்ட, வந்து தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறான். சும்மா கேட்கல, ஃபஅஸ்லல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாறுமாறாக பேசுகிறான், ரொம்ப போல்டா பேசுறான். சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பயங்கரமான கோபம், அவனை அடிக்கிறதுக்காக பாயிராங்க.
அப்ப கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லி சாஹிபில் ஹக்கி மகாலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தடுத்தாங்க, ஏன் அவனுக்கு உண்டான உரிமையை அவன் கேட்கிறான். இன்ன லி சாஹிபில் ஹக்கி, உரிமை உள்ளவனுக்கு மகாலா, சில வார்த்தைகள் பேசுகிற உரிமையும் உண்டு. அவன் கொடுத்தவன், கொடுத்தவன் கேள்வி கேட்கத்தான் செய்வான், ஏன் தரலன்னு கேட்கத்தான் செய்வான். இவனுங்க கொடுக்குறானுங்க, தவனை கெட்ட முடியலன்னா வீட்டுக்கு வந்துடுறானுங்க, வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க, நடு ரோட்ல நின்று திட்டுறாங்க. ஏன் திட்டுறான், ஏன் பேசுறான், நாம கொடுக்காததுனால தானே வர்றான், கொடுத்தப்ப வந்தானா, கொடுத்தப்ப கேட்டானா, ஏன் அந்த சொரணை இல்லை, நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் என்கிற அந்த சொரணை இல்லாத வாழ்க்கை ஏன், இது எதனால வருது, எதனால இந்த சூழ்நிலைகள் ஏற்படுது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு. ஒருத்தன் கடன் வாங்கும் போதே எந்த எண்ணத்துல வாங்குறான், எந்த நியத்துல வாங்குறான்னா, நான் இதை கடனை வாங்குறேன் திருப்பி கொடுத்துருவேன் என்கிற எண்ணத்தில் வாங்கினால் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவனுடைய கடனை நிறைவேற்றி விடுவான். அப்படின்னா நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான், கண்டிப்பா கைவிட மாட்டான். இன்னொரு வியாக்கியானமும் விளக்கமும் சொல்றாங்க ஹதீஸ்ல. ஒருவேளை இவன் கொடுக்க முடியாம கடைசியில கஷ்டப்பட்டான், இவனையும் மீறி அவனுக்கு முடியாமையே மௌத்தா போயிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் அவன் பாவத்தை கூட மன்னிக்கலாம், அதுதான் அல்லாஹ் அனுகு. ஆனா அவனுடைய எண்ணம் என்ன இருந்தது, எப்படியாவது நான் கடனை கொடுத்துடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா கஷ்டப்பட்டான், இப்படி இல்லை கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இவன் சஜோதியா சந்தோஷமா வார வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டுட்டு பாவம் கடன் மட்டும் கொடுக்காமையே வாழ்ந்தவன் அல்ல, கடனையும் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணா அதையும் மீறி இவனுடைய வாழ்வாதாரத்துக்கே சரியா போயிடுது, எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியல, கடனை கொடுக்க முடியல, இறந்து போனால் அல்லாஹ் அவனை மன்னிக்கலாம். ஒமன் அகதஹா யுரீது இத்லாஃபஹா, வாங்கும் போதே ஒருத்தன் கடனை எப்படி வாங்குறான் அப்படின்னா, என்கிட்ட நீ எப்படி வாங்கிடுற பார்க்கலாம் அப்படின்னே வாங்குறான். வாங்கும் போதே இவ எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன், எத்தனை தடவை நீ என்ன அலைய விட்ட, தந்துட்டல்ல இனிவா என் வீட்டுக்கு, நீ பத்து தடவை அலைஞ்சாலும் சரி, பதினஞ்சு தடவை போன் போட்டாலும் சரி, என்ன தலகீழ நின்றாலும் சரி, நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன், என்ன வஞ்சகமா பண்றேன், எனக்கு எல்லாம் தரக்கூடாதுன்ற எண்ணத்துலயா இருக்கேன், தருவேன் இரு, எப்படா தருவ, மாச கணக்குல தர்றேன்னு சொல்லி வருஷம் தாண்டி போச்சு, தருவேன் இரு என்று ஒருவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலேயே கடன் வாங்கினால் அல்லாஹ் அவனது செல்வத்தை அழித்து விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான், அல்லாஹ் வாய்ப்பு கூட ஏற்படுத்த மாட்டான், அவனுடைய செல்வத்தை அழிச்சிருவான், அந்த செல்வத்தில் எந்த விதமான பரக்கத்தும் இருக்காது, அந்த செல்வத்துக்குண்டான எதுவும் இருக்காது. கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துச்சு, எதுக்கு அப்படின்னா அவசிய தேவைக்கு கடன் வாங்க அனுமதி கொடுத்துச்சு. முற்காலத்துல அந்த பழக்கம் இருந்தது, இப்ப வெளிநாடுக்கு போற மாதிரி அப்பெல்லாம் ஸ்ரீலங்கா போவாங்க, போனா வருஷக்கணக்கில் ஆகும், திரும்பி வர்றதுக்கு மணி ஆர்டர் அனுப்புவாங்க மாசம் மாசம், மணி ஆர்டர் வந்தாதான் வீட்டுல சோறுங்கிற நிலைமை இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில, நாடார் கடையோ செட்டியார் கடையோ பாய் கடையோ ஏதோ ஒரு மளிகை கடையில புக் போடுவாங்க, அரிசி வேணுமா சக்கரை வேணுமா நோட்ல எழுதிக்கணும், ஒரு கிலோ சக்கரை இவ்வளோ நோட்ல எழுதிக்குவாங்க. மாசம் பிறந்த உடனே மணியாடர் வரும், மணியாடர் வந்த உடனே முதல் காசு கடைக்கு கொண்டு போய் கடன் அடைச்சிடுவாங்க, அடைச்சிட்டு தான் அடுத்த கணக்கு தொடரும். சாதாரணமா சின்ன சிட்டை போட்டு வச்சிருப்பாங்க, அந்த சிட்டையில இது எதுக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படின்னா, வைத்த கழுவுறதுக்கு வாங்கின கடன், சோத்துக்கு வழி இல்லாம வாங்கின கடன், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. கடையில சிட்டை போட்டிருப்பாங்க, கடன் எழுதுவாங்க, ஆனா அந்த கடனுக்கு வட்டியெல்லாம் இருக்காது, இந்த கடனுக்கு வட்டி இருக்காது. காசு கொடுத்து வாங்கினா ஒரு கிலோ சக்கரை 25 ரூபான்னா, கடனா வாங்கினாலும் ஒரு கிலோ சக்கரை 25 ரூபா தான், அட்டை போடுறீங்க நீங்க கடனுக்கு வாங்குறீங்க அப்படின்றதுனால குறைக்க மாட்டான். என்ன ஒண்ணு, காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கடை கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அட்டையை கொண்டு போனவங்க நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான், இரு தர்றேன் இரு தர்றேன் இரு தர்றேன்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு தருவானே தவிர எது இருக்காது, அதுல வட்டி இருக்காது. ஆனா அது வாங்கிய கடன் எதுக்காக வாங்கப்பட்ட கடன், வைத்து கழுவுறதுக்காக, சோத்துக்கு வழி இல்லாம வாங்கப்பட்ட கடன். அப்ப வாங்கினவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மணி ஆர்டர் வந்த உடனேயே முதல்ல கணக்க முடி கடனை கொடு, அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த கணக்கு வாங்கிக்கலாம், அடுத்த கணக்கு வாங்கலாமே தவிர, ஆனா இதை வச்சு அடுத்த மாசத்தை ஓட்டலாம், இந்த கடனை கொடுக்க வேணாம்னு நினைக்க மாட்டாங்க.
அதுக்கு பின்னாடி 1000 செலவுகள் இருக்கும், 1000 பிரச்சனை. அதை பத்தி எல்லாம் யோசனை இல்ல. மாசம் பிறந்தா காசை கொடுக்கணும், காசை கொடுப்பார். அடுத்த மாசம் திரும்ப செட்டு ரெடி ஆயிடும், அடுத்த செட்டு தொடரும். இப்படி எல்லாம் கடன் வாங்கினாங்க, இல்லாம இல்ல கடன் வாங்கலாம். மார்க்கம் அனுமதி கொடுக்குது, மறுக்கல. ஆனா எதுக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணும்னு சொன்னா, அவசிய தேவைக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணுங்கிறது அவசியம். இன்னைக்கு இருக்கிற அதிகபட்சமான 99.99% கடன் எதுக்காக வாங்கப்படுறதுனா, கண்டிப்பா அவசிய தேவைக்காக. சோத்துக்கு வழி இல்லைன்னு யாராவது கடன் வாங்குறானா? இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா கையேந்திடுறான், கடன்லாம் வாங்குறது இல்லை. சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தர் இருந்தா கடன் வாங்குறது ரொம்ப ரேர், கையேந்திடுறாங்க போய் இலவசமா தானமா எங்கேயாவது. எப்படியோ அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துறான், உணவு கொடுத்துறான், எப்படியோ காலம் கழியுது. இந்த கடன்ல மாற்றவங்க யார், கடன்ல சிக்கிறவங்க யார் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். நிம்மதியான வாழ்க்கை, வாடகை வீடா இருந்தாலும் நிம்மதியான வாடகை, மாசம் மாசம் வாடகை கொடுத்துடுறோம். சோத்துக்கு எந்த சிரமமும் இல்லை. மனைவி மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புக்கு எந்த சிரமமும் இல்லை. மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால இந்த இதை ஓட்ட முடியுது என்கிற நிலைமையில இருந்துகிட்டே அடுத்ததை பத்தி யோசிக்கிறோம். அவங்க பைக் வாங்கிட்டாங்கல்ல, நம்ம பைக் வாங்கினாதான் நல்லா இருக்கும். இல்லை நம்மளை உலகம் அசிங்கமா பார்க்கும்ல, உலகம் அசிங்கமா பார்க்கும்ல. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்ம கார் வாங்கணும்ல. நம்ம கார் வாங்கலன்னா உலகம் நம்மளை மதிக்குமா? சொந்தக்காரன் நம்மளை மதிப்பானா? எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, கல்யாணத்துக்கு நம்ம போய் ஓலால இறங்கினா நம்மளை வித்தியாசமா பார்க்க மாட்டாங்களா? சும்மாவே இருந்தாலும் ஒரு நல்ல கார்ல போய் இறங்கினாதான் இருக்கிறவன் மதி. இதுக்காக வேண்டியே கடன் 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 அப்படின்னு மாத்தி, இன்னைக்கு யார்கிட்ட வந்து முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, அப்புறம் ஒரு காலம் மாறிச்சு உங்களுக்கு சுகர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க, இப்போ அதில் கேட்கறது மாறிப்போச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்கு இல்லைன்னா இப்போ கேட்க வேண்டியது. அதனால அது மாறிப்போச்சு, இப்போ யாரும் உங்களுக்கு சுகர் எவ்வளோ, உங்களுக்கு பிபி எவ்வளோன்னு கேட்கறதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் வந்திருக்குன்னா, நீங்கள் எத்தனை கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை கார்டு வச்சிருக்கீங்க. கடன் அட்டை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக தான், நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வேணா வேணாம்னு ஓடி போனா கூட துரத்தி வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 9 போன் கால் திரும்ப திரும்ப வருது. என்ன இல்ல உங்களுக்கு சான்ஸ் ஆயிடுச்சு, நீங்க வாங்கிக்கலாம், பிரச்சனை. நான் கேட்கவே இல்லையே, எனக்கு ஏன் தர்ற, இல்ல வாங்கு நீ நல்லா இருக்க, இல்ல எங்களுக்கு பிடிக்கல, நீங்க வாங்கினாதான் நாசமா போவார். என்னைக்கு அந்த கடன் அட்டையை கையில வாங்குறோமோ, இன்னைக்கு அந்த கட்ட வயோ வந்த உடனேயே என்ன யோசிக்க தோணுது நமக்கு, கடைக்கு போயிட்டோம், பர்ச்சேஸுக்கு போயிருக்கோம், புள்ள பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வந்திருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குண்டான அமௌண்ட் நம்மள்கிட்ட இல்லை. இப்ப என்ன தோணுது, பரவாயில்ல 10,000 ரூபாயா வாங்கிக்க, எவ்வளவு நாள், 10 நாள் கட்டிக்கலாம், முடிச்சிடலாம், பரவாயில்ல 1 மாசத்துலயா கட்டிடலாம், வாங்கிடு. இப்ப இந்த அட்டை இல்லைன்னா, இந்த கார்டு இல்லைன்னா வாங்கணுன்ற எண்ணமே வராது. எவ்வளவு காசு இருக்கோ அது வாங்கிட்டு போவோம் வா அப்படின்னு கூட்டு போயிருப்போம். இது இருந்ததுனால நம்மள எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க வச்சுது. வாங்க வச்சுட்டு 10,000 ரூபாய் கெட்டினா பரவாயில்ல, அதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கெட்ட முடியாம போய் 1, 2 ஆகி 2, 3 ஆகி. இது எங்கேயோ யார்கிட்டயோ நடக்கிறதெல்லாம் வேற. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு கச்சறிந்தவர்களிடத்திலேயும் கூட நல்ல அறிவுள்ளவங்க, நல்ல டேலண்ட் உள்ளவங்க, அவங்களுக்கு உலக நடவடிக்கைகள் நடைமுறைகள் நல்ல தெரியும், அவங்க கூட இந்த பிரச்சனைகளை தான் மாட்டுறாங்க. கடனை வாங்கிட்டு சம்பந்தம் இல்லாம கடன்களை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாத சிரமங்கள் கஷ்டங்கள் வரும்போது, ஒரு கார்ல குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் வேற பாவம், அந்தம்மா என்ன பாவம் செஞ்சதுன்றது, இவன் வாங்கினது கடன் இவன் வாங்கிட்டாரு, வாங்கி கட்ட முடியல, கடனை கட்ட முடியாத ஒரு சூழல்ல கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் 5 பேர் மொத்தமா கார்லயே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாத்தீங்களா. இப்போ அவர் வாங்குறவங்களை கொண்டு போய் தள்ளுதுங்கிறத விட கொடுத்தவங்களை கொண்டு போய் தள்ளுத, இது அதை விட மோசமாலாம் இருக்கு. வாங்கினவனாச்சு சந்தோஷமா இருந்துட்டு போறான், கொடுத்தவங்களை கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்ப வாங்கணும், வாங்குவது அவசிய தேவைக்காக இருக்கணும், அனாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது கூடாது, கடன் வாங்க கூடாது. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஜனாசா வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கிட்ட கேட்க, அந்த ஜனாசாவுக்காக மற்றவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கா? இல்ல கடன் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, இவர் 5 வேளை தொழுதவரா, இவரை கொண்டு வந்திருக்கீங்களா ஜனாசா வந்திருக்க, இவர் தொழுகையாளியா, இவர் நோம்பெல்லாம் வச்சாரா, மாசம் மாசம் நோம்பு வச்சாரா, இவர் வசதியா இருந்தாரா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரா, இவர் இந்த கடமை எல்லாம் முடிச்சிருந்தாதான் நான் தொழ வைப்பேன்,
அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லலை செல்லதாச்சும், அதை கேட்கல. அது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. தொழுதா அல்லாஹ் அவர் பார்த்துக்கலாம், தொழுவலைன்னா அல்லாஹ் அவருக்கு தன்னோட உருவமான. நோம்பு வச்சா அல்லாட்ட உள்ளது, நோம்பு வைக்க இல்லையா அல்லாஹ் அவருக்கு பாவத்தை எழுத போறான். அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னாரா, தொழ வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரஹீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்கா? இல்லை. இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சாங்க. இன்னொரு ஜனாசா வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்கா? ஆமா இருக்கு. கடன் அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சிருக்காரா? கடன் வாங்கினார்ல, கடன் வாங்கின அளவுக்கு இவற்ற சொத்து இருக்கு, பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி இருந்தாரு, அடைக்க முடியாத ஒரு சூழல், சொத்தை வித்து கடனை கொடுத்துடலாம், வேலை முடிஞ்சிடும். அதுக்காவது இவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சரி, பிள்ளைங்களாவது வாரிசுகள் இருக்காங்கல்ல, பிள்ளைங்களாவது தகுதி உள்ளவங்களா இருக்காங்களா, இந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி இருக்கா, அவர் வசிய செஞ்சுட்டு போயிருக்கிறாரா? அப்படியும் இல்லை. அப்படின்னு செல்லதாலு சொன்னாங்க, இவருக்கு நீங்களே தொழு வச்சுக்கீங்கன்னு செல்லதாலு செல்லம். ஜனாசா தொழுகையை கூட தவிர்த்தாங்க, யாரு? கடனோட ஒருத்தர் மொத்தா போயிட்டாருங்கிறதுக்காது. அப்புறம் ஒரு சஹாபி, அங்க இருந்தவர்ல ஒரு சஹாபி, யார சொல்லலாம், அவருடைய கடனை நான் ஏத்துக்கிறேன், அவருடைய கடனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவைக்கு வந்தாங்க. கடன் வாங்காதீங்கிறதுக்கு இந்த அளவுக்கு தடைகளை கொடுக்குது மார்க்கம். அவசிய தேவைகளை தாண்டி அனாவசிய தேவைகளுக்காக கடன்கள் வாங்கிடாதீங்க, கடன்கள் வேண்டாம் என்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது. சில சமயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப நம்பிக்கையின் பேர்ல அதிகபட்சமான கடன்களை சிலர் நம்பி கொடுத்துட்டு அதுக்குண்டான எந்த எவிடன்ஸும் நம்மள்ட்ட இல்லாம, எழுத்தும் கிடையாது, பொருளும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போனோம்னா அடுத்த ஹார்ட் அட்டாக் இவருக்கு வந்துருது. ஏன்னா போனது வராத, யார்கிட்ட போய் கேட்க, யார்கிட்ட போய் சொல்ல, நான் இவனுக்கு இத்தனை கோடி கொடுத்தேன், இத்தனை லட்சம் கொடுத்தேன் அப்படின்னா யார் நம்ப போறா? எங்கேருந்து வரும்? மௌத்தா போனவரை எழுப்பியா கேட்க முடியும்? இப்ப கொடுத்தவருக்கு எதனால வந்துச்சுன்னு தெரியாது, வாங்கினவருக்கு, கொடுத்தவருக்கு வரலையே நினைச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்ப அதனால அல்லாஹ் ஜல்லஷானுகுத்தால அப்படியே கொடுக்கிற ஒரு சூழல் வந்தாலும், அது உங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாயுவல்லதீனாமனோ இதா ததா என்றும் விதைநிலாஜலி முசம்மன் பக்து, நீங்க ஏதாவது கடன் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், கடன் கொடுங்க, அவருடைய கஷ்டத்தை நீக்குங்க, அவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்குண்டான கூலியும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு தருவான், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் தெரியாம ரகசிய கடன் கொடுக்காதீங்க. ரகசிய கடன் கொடுத்தா கொடுக்கும் போதே நீயத்து வச்சிருங்க, வந்தா வரட்டும் வரலன்னா சதக்கான், அப்பதான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது, இல்லைன்னா நமக்கு வந்துடும். கொடுக்கும் போதே நீ தெரிஞ்ச ரகசியமா கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, எந்த எழுத்தும் கிடையாது, பேச்சும் கிடையாது, சாட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது, உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கும் போதே சரி தந்தேன், வந்தா வரட்டும் வரலன்னா சதுக்கா அப்படின்ற தைரியம் கொடுப்போமா? 10,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம். இந்த நீயத்துல யாராவது கடன் கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுப்போமா? கடன் கொடுக்கறதே திரும்ப வருன்ற நீயத்துல தான் கொஞ்சம் யோசிக்கணும். வாங்குறவங்க நம்ம வாங்குறமே, அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நம்மளை பொறுத்தவரை எப்படியாவது வட்டிக்கு போயிடக்கூடாது, வட்டியிலிருந்து எப்படியாவது மீளணும் என்று நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமானவங்க இல்லையா? அதனாலதான் வட்டி இல்லா கடன் கிடைக்குமான தேடி வர்றோம். அப்படியே சரி தர்றாங்கல்ல, நம்ம ஒருத்தட்ட வட்டி இல்லாத கடன் வாங்குறோம், அவர் நமக்கு எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹுக்காக மார்க்கத்துக்காக நம்மள்ட்ட ஈமான் இருக்கு என்பதற்காக அவர் சில தொகையை நமக்கு கடனா தர்றாரு, நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக. எவ்வளோ பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருத்துவம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, லட்சம் கெட்டினாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேம்மா, எங்கள்ட்ட கையில காசு இருக்காது, அப்ப நகையை தூக்கிட்டு அலைவாங்க, யாராவது வட்டி இல்லாத கடன் வீணா போயிடும், என்கிட்ட இதுதான் இருக்கு என்று கெஞ்சுவாங்க. அப்ப என்ன தோணும், சரி பாவம், அதை வாங்கிட்டு கடனை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த மருத்துவம் ரெடி ஆகட்டும் அப்படின்றத கொடுத்தா என்ன யோசனை வரணும் வாங்கினவங்களுக்கு? அவர் தந்தார்ல, 6 மாசம் ஆச்சு இல்ல, 1 வருஷம் ஆச்சு இல்ல, இந்த 1 வருஷம் இந்த அமௌண்ட் அவர்கிட்ட இருந்திருந்தா எவ்வளவு பெருக்கிருக்கலாம் அவருடைய வியாபாரத்துல போட்டு, என்மலமும் செஞ்சிருக்கலாம்ல. அவ்வளவும் வேணா நன்மையை நாடி நம்ம சிரமத்துக்காக நம்ம கஷ்டத்துக்காக தந்தார்ல, அதை வாங்கினா சொன்ன தேதிக்கு கொடுக்காம வருஷ கணக்குல நீட்டிக்கிட்டே போனா அதனுடைய நிலை என்ன? அதனால கடன் வாங்குறது மிகப்பெரிய தப்பு, முதல்ல அந்த கான்செப்டுக்கு வரணும். இந்த நினப்பு வந்தாலே நம்மளை சுத்தி 4 பேர் இருப்பான், அவன் சொல்லுவான் அம்பானியே கடன் வாங்கியிருக்கிறாரு, நீ என்ன பெரிய அப்படிம்பா, அவன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவனே கடன்ல தான் வாழ்றான், கடன் இருந்தாதான் வாழ முடியும், கடன் இல்லாத வாழ்க்கையே இல்லை.
சந்தோஷமா இருக்கணும் உலகத்துல, நல்லா இருக்கணும். நவுது பில்லா. அப்போ அம்மா அந்த அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கணும். இன்னைக்கு இஎம்ஐ வாங்கியாவது பிரியாணி தீங்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அது என்ன கஞ்சி, பிரியாணி சாப்பிடுவோம், காசு இல்லை பரவாயில்ல எவ்வளோ கடன் வாங்கு, இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் கொடுப்போம். சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சான், பழகிடுறான் சின்ன பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க இஎம்ஐக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பாக்கெட் மணி 50 ரூபா தருவாரு, சரி அந்த 50 ரூபா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டே நாளைக்கு என்ன, நாளைக்குள்ள பாக்கெட் மணி 50 ரூபாய் நாளைக்கு தந்துடுறேன், இப்போ நீ 100 ரூபாய்க்கு பொருள் கொடு, இன்னைக்கு 50 ரூபா தந்துடுறேன், நான் கடன் 50 ரூபா இப்படி ரெடி ஆயிடுறாங்க. நாம கொடுக்குற அந்த பாக்கெட் மணியை வச்சு அவனு ஒரு கால்குலேட் பண்றான், கால்குலேட் பண்ணி 10 நாள் சேர்த்தா 10 ரூபா தர்றாரா, 10 நாளைக்கு 100 ரூபா வந்துருமா, அந்த கடைக்காரர்கிட்ட போய் 100 ரூபா பொருள் இப்ப எனக்கு வேணும் கொடுத்துருங்க, டெய்லி 10 ரூபாயா நான் தந்துடுறேன், பழகிடுறான் கடனுக்கு. கடவுனுக்கு நாமளும் அடிமையாக்கிட்டோம், கடனுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் அடிக்ட் ஆக்கிட்டோம். ரொம்ப பேர் கடனுக்கு அடிக்ட் ஆயாச்சு. கடன்ல இருந்து மீண்டு வர்ற வழிகள் தெரியாம பலரும், நவுது பில்லா, இஸ்லாமியர்கள் ரொம்ப கம்மி. அல்லாஹ் அல்லாஹ்வும் ரசூலும் தற்கொலை ஹராமுன்னு சொல்றதுனால எந்த சூழ்நிலையும் பல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு கடன் சுமையில் இருப்பவர்களும் அதிகம், கடனை கொடுத்துட்டு முழிக்கிறவங்களும் அதிகம். நம்ம சமுதாயத்துலதான் இந்த ரெண்டுமே நம்ம சமுதாயத்துல தான் ஜாஸ்தி. இஸ்லாமியர்கள் தான் கடன் அதிகமா வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நம்ம தான், கடனை அடுத்தவனை நம்பி கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் நம்மள்ட்ட தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. ஆனாலும் இந்த கடனுடைய விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம இருந்தா நிச்சயமா அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், நம்முடைய வியாபாரங்கள்ல நிச்சயமா அல்லாஹ் பறக்க செய்வான். கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி தருவான், நிம்மதி தருவான், நிம்மதியான வாழ்க்கையை தருவான், சிரமங்கள் இருக்காது. ஆனா எப்ப நம்ம பேராசைன்றது இதுக்குதான், விரலுக்கேத்த வீக்கம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு என்னவோ அது மாதிரி நம்ம ஆசைப்படும். நாம மத்தவங்கள மாதிரியும் நான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒருத்தர் ஒரு நல்ல பேனா குத்திட்டு வந்தா போதும், நம்ம கண்ணு உறுத்துது, பேனா சூப்பரா இருக்கே அழகா இருக்கே என்ன எவ்வளோ இது இவ்வளோ இவ்வளோ பேனா, சரி நம்மளும் வாங்கி குத்துனா நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒரு நல்ல வாட்சி கட்டினா போதாது, உடனே நம்மளுக்கும் அந்த வாட்சில கண்ணு உறுத்துது, எவ்வளோ இது இவ்வளோ நம்மளும் வாங்கிடணும். நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, நமக்கு இவ்வளோ தானே சம்பளம், நமக்கு இவ்வளோ தானே வருமானம், நம்முடைய வருமானத்துக்கு இது வாங்க முடியாது அப்படி யோசிக்க மண்டையே வரமாட்டேங்குது, அந்த சிந்தனையே வரமாட்டேங்குது. எப்படியாவது இதை வாங்கணும், எப்படி வாங்கணும், கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியாவது. ஆக வெளியில நான் பந்தாவா தெரியணுமே தவிர, நான் அழகா இருக்கணுமே தவிர, என்னுடைய கடைசி என்ன ஆகும், இதை அடைக்க முடியலன்னா நான் எவ்வளோ அசிங்கப்படணும், இந்த சிந்தனைகள் வர்றதில்லை. அதனால கடன் கொடுப்பதுல அதிக ஆர்வம் நாம காட்டணும், தப்பில்லை, அது அடுத்தவர்களுடைய சந்தோஷம். ஆனா கடனை கொடுக்கணும், வாங்கின பின்னாடி கொடுக்கணுங்கிறதுல அதை விட அதிக ஆர்வம் காட்டணும். இல்லையானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையோடு சொல்வார்கள், முஃப்லிஸ்னா யாருன்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, முஃப்லிஸ் திவாலானா யாரு. சஹாபாக்கள் சொன்னாங்க, காசு பணம்லாம் இருக்கும், அதை விட அதிகமா கடன் வாங்கி வச்சிருப்போம், அவன் தான் திவாலா. அவன்கிட்ட 100,000 இருந்தா கோடிக்கு கடன் இருக்கும், அவன்கிட்ட 1000கள் இருந்தா 100,000 கடன் இருக்கும். அப்ப இந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டா இவன்கிட்ட 5 பைசா இருக்காது, இவனுக்கு பேர் திவாலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த திவாலா பரவாயில்ல, நாளைக்கு மறுமையில ஒருத்தர் வந்து நிப்பாட்டுவான், அவனை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வத்தால நன்மைகள் மலை அளவுக்கு வச்சிருப்பாரு, தொழுதிருப்பாரு, ஜகாத் கொடுத்துருப்பாரு, அஜி செஞ்சிருப்பாரு, பெரிய ஆஜியார் இருப்பார், எல்லாம் அவர்த்த இருக்கும், பெரிய நன்மைகள் குவிஞ்சு போய் இருக்கும். இந்த நன்மையோடு அவருக்கு சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையா வரும், இவர் என்கிட்ட கடன் வாங்கினாரு தரல, இவர் என்ன சம்பந்தம் இல்லாம அடிச்சாரு, இவர் என்னுடைய சொத்தை அபகரிச்சாரு, இப்படி ஒவ்வொருத்தரா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ண இவருடைய நன்மையில இருந்து இவனுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் கழிஞ்சு போய் இப்ப நன்மையெல்லாம் முழிஞ்சிடும், ரிப்போர்ட் பண்றவங்க நிப்பாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது. இப்போ அவங்களுடைய தீமையெல்லாம் வாங்கி இவர்கிட்ட கொடுத்து கடைசியில பெரிய தீமையினுடைய சுமையோடு இவர் நரகத்துக்கு போவார். இவர் தான் உண்மையான திவாலா என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கடனை இப்ப ஏமாத்திட்டு மோத போயிடலாம், கொடுக்காமையே இருந்தா என்ன செஞ்ச தலையை எடுத்துட்டு போறாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மானம் போனாலும் சரி மரியாதை போனாலும் சரி கடனை திருப்பி கொடுக்கறது இல்ல என்று ஒருத்த முடிவெடுத்தா இருந்துடலாம். ஆனா நம்மளை பொறுத்தவரை அது கபரிலேயும் நமக்கு வேதனை, நாளை மறுமையிலேயும் மஹ்ஷர்லேயும் நம்முடைய அமல்கள் எல்லாம் பால்பட்டு போய் வீணா போய் நரகத்துக்கு போவதற்கு அது வழிவகுக்கும் என்று மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால நிம்மதியான வாழ்வை நமக்கு தந்தல் புரிவானாக, சந்தோஷமான வாழ்வை தந்தல் புரிவானாக, கடனில்லாத வாழ்வை அல்லாஹ் தந்தல் புரிவானாக, கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு அதை விரைவில் அடைக்கும் வருவாய்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால ஏற்படுத்தி தருவானாக. வாஹர
தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.